ஹாய் உதயன் டிவி வியூவர்ஸ், பிக் பாஸ் சீசன் 7 நல்லபடியாக ஆரம்பித்துள்ளது எல்லோருக்குமே தெரிந்த விடியம்தான். இரண்டு வீடுகளில் நடக்க போகின்றதாக அறிவிப்பு கிடைத்ததை அடுத்து அது எப்படியெல்லாம் நடக்க போகின்றது என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 18 போட்டியாளர்களில் பாதி பேர் ஒரு வீட்டிலும் மீதி பேர் இன்னொரு வீட்டிலும் இருப்பார்கள் என்றும் ரசிகர்கள் நினைத்தனர். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் என்னதான் நடந்திருக்கும் என்றுதானே நினைக்கிறீர்கள். அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படி என்று நினைக்கிறேன். பிக்பாஸ் வீட்டின் முதல் தலைவராக விஜய் வர்மா தெரிவாகியுள்ளார். தலைவரை கவராத வகையில் 6 பேரை சிமோல் பாஸ் வீட்டினுள் அனுப்பி வைத்துள்ளனர். இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான விதிமுறைகளும் சொல்லப்பட்டுள்ளது. இதனால் சிமோல் பாஸ் வீட்டுக்குள் செல்லும் 6 பேரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். என்னடா இது, வந்ததுமே இப்படியான விதிமுறைகளா, இனி என்ன எல்லாம் நடக்க போகின்றது என எல்லோருமே பயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ரசிகர்களுக்கு யார் அந்த 6 பேரும் என்று பார்க்கத்தானே ஆவலாக இருப்பீர்கள். ரவீனா, வினுஷா, நிக்சன், ஐசு, அனன்யா, பவா செல்லத்துறை ஆகியவர்கள் தான் சிமோல் பாஸ் வீட்டுக்குள் சென்ற போட்டியாளர்கள். என்ன இது, பிக் பாஸ் வீட்டுக்குள் இருக்கிறது மாதிரி தானே சிமோல் பாஸ் வீட்டுக்குள் என்று நினைக்காதீர்கள். விதிமுறைகளுக்குள் தான் இவர்கள் இருக்க போகிறார்கள். சிமோல் பாஸ் வீட்டில் இருப்பவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள் செல்லக்கூடாது. எந்த பணிகளிலும் பங்கு பெறக்கூடாது. பொருட்கள் வாங்க செல்லக்கூடாது. 3 வேளைக்கான பட்டியலை பிக் பாஸ் நண்பர்கள் தேர்வு செய்வார்கள். அதைத்தான் அவர்கள் சமைக்க வேண்டும். பிக் பாஸ் வீட்டின் சுத்தம் மற்றும் குளியல் அறை சுத்தம் என்பன சிமோல் பாஸ் வீட்டில் இருப்பவர்கள் தான் செய்ய வேண்டும் என பல விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது. சரி, பார்த்துக்கலாம் அப்படி என்று நினைக்கும் போது சிமோல் பாஸ் வீட்டில் இருப்பவர்கள் பிக் பாஸ் வீட்டில் இருப்பவர்களையும் நோமினேட் செய்ய வேண்டும். அதன்படி சிமோல் பாஸ் வீட்டில் பவா செல்லத்துறை, ஐசு, அனன்யா, ரவீனா ஆகியோர் நோமினேட் செய்யப்பட்டுள்ளார்கள். பிக் பாஸ் வீட்டில் ஜுகேந்திரன், பிரதீப், ஜோவிகா ஆகியோர் நோமினேட் செய்யப்பட்டுள்ளார்கள். முதல் வாரமே இப்படி நோமினேஷன் களை கட்டி இருப்பதால் யார் முதலில் வீட்டில் இருந்து வெளியே வருவார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பலரும் பவா செல்லத்துறையை வயது காரணம் காட்டுவதால் அநேகமாக அவர் முதல் ஆளாக வெளியே வரலாம் அல்லது ஐசு வெளியே வரலாம் என்றும் ரசிகர்கள் கூறுகின்றனர். மீண்டும் பிக் பாஸ் சீசன் 7 வீட்டுக்குள் நடக்கும் சுவாரஸ்யமான விடயங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நிஷா தரணீஸ்வரன். நன்றி.